ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம வாய்ஸை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஸோ யாரோ வருத்தப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சும்மா ஜஸ்ட்டு ஃபன்னு தான். அதாவது நம்ம ஏன் வீடியோ இப்போல்லாம் அதிகமாக போட மாட்டோம் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். நம்ம இன்ஃபர்மேஷன் ஃபைவ் இயர் யூடியூப் சேனல் என்னப்பா வீடியோ வரதில்ல, ஃபஸ்ட்டில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், இப்போனா வீடியோ வரதில்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பர்சனல் ஒர்க் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதான் உண்மை. நம்மள வேலைலாம் தேடிட்டுருக்கோம், உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம படித்து முடிச்சிட்டோம், நம்ம நிலைமை என்னென்னு உங்களுக்கே புரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வீடியோ வரும் கவலைப்படாதீங்க, வீடியோவில் வராமலாம் இருக்காது. ஏன்டா ஜிஷோ டியூட்டர் வரல? பொங்கலுக்கு சொன்ன எல்லா நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கா ஜிஷோ டியூட்டர் வர மாட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வரும் தோறும் சொல்லி டைம் தான்ப்பா, ஏன் வரல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து நான் சொல்லியிருப்பேன், அந்த ஜிஷோ அப்டேட்டில் கூட சில அப்டேட் சேஞ்ச் ஆகிறனால நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? நிறைய வீடியோ வந்து முன்னாடிலாம் பழைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா நிறைய வேஸ்ட்டாக போச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம வீடியோ போயிடக்கூடாதுன்னு ஒரு இது உள்ளனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி போடுறேன். எவ்வளோ டைம்னாலும் பரவாயில்ல, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணியே போடுவோம். டிடிஎஸ் செட்டிங்ஸ்லாம் நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு, ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இருந்தனால தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி போட்டுருக்கேன், ஓகேங்களா? போடுவேன், வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி சரி இப்போ அதை விட்டுருவோம், வளவலாம் பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆனதுனால தான் நான் விளக்கம் சொல்லிட்டுருக்கேன், ஓகேங்களா? என்னடா ஸ்டார்டிங்கு நீங்கள் இவ்வளோ பெருசாக பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கான விளக்கத்தை நான் சொல்லணும்ல, ஸோ கண்டிப்பாக நான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வாட்ஸ்அப் அப்டேட்டில் ஒரு செம்மையான அப்டேட்டை பார்க்க போகிறோம். இதுவும் டெலகிராமோட டிபி காப்பி தான். ஸோ அது என்னன்னு நான் சொல்கிறேன் ஆ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் லாஸ்ட்டில் நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக, ஸோ அதை கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்டு? நீங்கள் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுறீங்க, க்ரியேட் பண்ணியாச்சு, பண்ணிவிட்டு யாரெல்லாம் தேவையோ அவங்கள ஆட் பண்ணிக்கிறீங்க. இப்போது சில பேர் வந்து நீங்கள் ஆட் பண்ண முடியாது, அவங்க உங்கள் கான்டாக்டில் இருக்க மாட்டாங்க, ஓகேங்களா? அவங்க வந்து ஆட் ஆகணும், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்வைட் லிங்க் கொடுப்பீங்க. இன்வைட் லிங்க் எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? இப்போ நான் வாட்ஸ்அப்பில் வந்துட்டேன், ஹாய்னு சொல்லிட்டு ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இப்போ ஹாய்னு சொல்லிட்டு ஒரு குரூப் உள்ள இருக்கேன், ஓகே. இப்போது நம்ம குரூப் இன்ஃபோ இருக்குல்ல, இது உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? இப்போ இதில் என்னடா பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு இது கொஞ்சம் நல்ல அப்டேட் தான், வாட்ஸ்அப்லேயும் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் சேஃப்டி தான். என்னடா சேஃப்டி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாங்க நான் காட்டுறேன், குரூப் இன்ஃபோவில் போங்க, ஓகேங்களா? எந்த குரூப் க்ரியேட் பண்ணீங்களோ அட்மின்ஸ், ஓகேங்களா? அட்மின்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம். இன்ஃபோவில் போயிடுங்க. இன்ஃபோவில் போயிட்டு மோர் ஆப்ஷன் இருக்குல்ல, இன்ஃபோவில் போனீங்கன்னா லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணுங்கள். இன்ஃபோவில் போயிட்டு லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா மோர் ஆப்ஷன் இருக்கும். அந்த மோர் ஆப்ஷன் கிடையாது, ரிப்போர்ட்டு எக்ஸிட் அந்த மோர் ஆப்ஷன் இல்லை. குரூப் இன்ஃபோவில் போனேன்னு அங்கேருந்து லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஒரு மோர் இருக்கும், அதை கொடுங்க. இப்போ நான் இந்த மோர் ஆப்ஷனை கொடுக்குறேன், பாருங்க. ஓகே, மோர் ஆப்ஷன் கொடுத்துறேன். இங்கே என்னென்ன இருக்கும்? பார்ட்டிசிபென்ட்ஸ், சப்ஜெக்ட், இந்த எல்லாமே சேஞ்ச் பண்ணுற டிஸ்கிரிப்ஷன், இதுலாம் குரூப் செட்டிங்ஸ். ஓகே, குரூப் செட்டிங்ஸ் இருக்கா? இப்போ நான் குரூப் செட்டிங்ஸ் உள்ள கிளிக் பண்ணுறேன். குரூப் செட்டிங்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். So, இது உங்களுக்கே தெரியும், டிஸ்கிரிப்ஷன்ல யாரா இருந்தாலும் அட்மின் மட்டுமே இல்லை, மெசேஜ் அதாவது மெசேஜ் பண்ற எல்லாருமே வந்து அட்மின் அந்த இன்ஃபோல பேர்ல மாத்திக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இது உங்களுக்கே தெரியும், அட்மின் கன்சர்ன் மெசேஜ் அதெல்லாம் விட்டுருங்க. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க. இது இப்போ டெஸ்டிங்ல இது இருக்கு, அஃபிஷியலா சீக்கிரமா வந்துடும், ஓகேங்களா? இப்போ பாருங்க, நான் ரைட்ல ஸ்வைப் பண்ற பாருங்க, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேட் பாருங்க. இது நிறைய பேர் டெலகிராம்லயே பாத்திருப்பீங்க. இப்போ பாருங்க, ஓகே சரிதா ஃப்ரெண்ட்ஸ், இதா ஃப்ரெண்ட்ஸ் புது விஷயம், அப்ரூவ் பார்ட்டிசிபென்ட், நியூ பார்ட்டிசிபென்ட் ஆன். இது ஆஃப்ல தான் இருக்கும் டிஃபால்ட்டா, ஓகேங்களா? இது நீங்க ஆன் பண்ணி இது எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னு நான் பார்க்கறேன். எடிட் குரூப் அட்மின்ஸ், இது பக்கத்துல இது இருக்கு, ஓகேங்களா? மோர் ஆப்ஷன்ல, மோர் ஆப்ஷன்ல லாஸ்டா இதுல இருக்கு, ஓகேங்களா? மோர் ஆப்ஷன்ல அது இன்ஃபோல போய் மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு மோர் ஆப்ஷன்ல லாஸ்டா இந்த ஆப்ஷன் இருக்கு. இது எதுக்காக அப்படின்னு நான் இதை பற்றி சொல்கிறேன், கேளுங்க. இப்போ வந்து யாராச்சும் வந்து தெரியாதவங்க ஆட் ஆகிறாங்க, ஸோ இல்லை யாருக்காச்சும் வந்து இப்போது ப்ரைவேட் அட்மிஷன் லிங்க் வந்து ஃபோட்டோவாக போகல உங்களுக்கு ப்ரைவேட்டில், அப்போ போகும்போது உங்களோட இதை நீங்கள் இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு உங்களோட பர்மிஷனோட தான் அவங்க உள்ளே போக முடியும். இஷ்டத்துக்கு லிங்க்கை கொடுத்து அவங்க ஜாயின் ஆக முடியாது, நீங்கள் வந்து அப்ரூவல் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். தெரியும், அதே போல் அப்ரூவல் பண்ணுறது வாட்ஸ்அப்லேயே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், அந்த அப்டேட் தான் இது. இது எப்படி பண்ணுறதுன்றதை நான் காட்டுறேன். ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ரிக்வஸ்ட் கொடுத்து வச்சுருக்காங்க, நான் அதை எப்படி பண்ணுறது காட்டுறேன். அது மாதிரி இந்த இது உள்ள செட்டிங்ஸில் எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அதை பற்றி நான் காட்டுறேன். ஸோ இப்போ நான் இது உள்ள போகிறேன், ஆஃப் தான் படிக்கும் டிஃபால்ட்டாக, நான் ஆன் பண்ணிட்டேன் அதனால், ஓகேங்களா? இப்போ ஆஃப் தான் படிக்கும், ஓகேங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஆஃப் தான் படிக்கும். இது உள்ளே போயிட்டு எந்த குரூப் க்ரியேட் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஆஃப் தான் படிக்கும், ஓகேங்களா? நீங்கள் தான் போய் ஆன் பண்ணணும்.
இப்போ அந்த ஆஃப்னு சொல்லுது நினச்சிக்கோங்களேன், ஆன் தான் சொல்லி ஆஃப்னு தான் சொல்லியிருக்குன்னு நினச்சிக்கோங்க. அது உள்ளே நான் கிளிக் பண்ணிட்டே பாருங்கள், இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். அவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டாங்க. அது எப்படி கொடுக்கறது? நான் இப்போ நான் காட்டுறேன், பேக் வந்துடுறேன். ஓகே, என் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஓகே, பாருங்க, அவங்க வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க சொல்லிட்டு, அவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க, இதை எப்படி நான் அப்செட் பண்ணுறேன்னா, இப்போ பாருங்க, இப்போ அவங்க பேர் சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் ஜாயின்ட்டுன்னு சொல்லி சொல்லுதுல, எங்கே சொல்லணும்னா திருப்பி பார்த்தேன். இந்த குரூப்பில் வந்தீங்கன்னா யாராச்சும் ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தா, நீங்கள் இன்வைட் லிங்க் கொடுத்து அவங்க வந்து அந்த இன்வைட் லிங்க் இது பண்ணும்போது ரிக்வெஸ்ட் கேட்கும். ஓகேங்களா, ரிக்வெஸ்ட் வந்து நம்மளுக்கு வரும், வந்துடும் ரிக்வெஸ்ட். இந்த மாதிரி குரூப்பில் வந்துடும், குரூப்பில் ஒரு இங்கே தான் வரும் பாருங்க. ஸோ இது மாதிரி அவங்க பேர் சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் ஜாயின்ட்டு அப்படின்னு சொல்லும். இப்படி சொல்லுதுல, வாய்ஸ் நோட் பக்கத்தில் வாய்ஸ் நோட்லேருந்து லெஃப்ட் சைட் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் அட்டாச். ஸோ இங்கே தான், ஓகேங்களா. இப்படி சொல்லுதுல, அவங்க பேர் சொல்லி ரிக்வெஸ்ட் ஜாயின்ட்டுன்னு சொல்லும், அது உள்ளே நீங்கள் அது மேலே கிளிக் பண்ணும். இப்போ பாருங்க, ஓகே ரிக்வ நான் அது உள்ளே கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பெண்டிங் பார்ட்டிசிபெண்ட், உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் ஒன்றும் இதுவில் இருக்காங்க, ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆறு பேர்னா ஆறு பேரும் நீங்கள் இது பண்ணலாம் ஒன் பை ஒன். பார்த்தீங்களா, சொல்கிறாங்க இப்போ இவங்க மட்டும் தான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரிஜெக்ட் பண்ணுறீங்களா, அப்செட் பண்ணுறீங்களா? இதே மாதிரி எவ்வளோ பேர் கொடுத்தாலும் இதே மாதிரி தான் வரும். ஓகேங்களா, அவங்களுக்குள்ள நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்களா, அப்செட் பண்ணுறீங்களா, நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியும் யார் ஆட் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போ நான் அப்செட் கொடுக்குறேன் உங்களுக்கு, ஓகேங்களா, அப்செட் கொடுத்துட்றேன் பாருங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ அவங்களை உள்ள வந்து நான் அப்ரூவல் கொடுத்துட்டேன், என் பர்மிஷனோட தான் உள்ள வந்திருக்காங்க. ஓகேங்களா, ஓகேங்களா, பாருங்க. இப்போ பழையபடி இன்வைட் லிங்கோட தான் வந்திருக்காங்க சொல்லிட்டு அது காட்டிச்சு. நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் உள்ளே வர முடியும். ஓகேங்களா, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்டேட் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், இது டெலகிராமில் ஆல்ரெடி காப்பி அடிச்சிருக்கான். ஓகேங்களா, சரி, ஓகே. என்னடா லாஸ்ட்டில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா, நம்ம யூடியூப் சேனல் பேர் போட்டு கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். கம்யூனிட்டின்னு என்னன்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் அப்டேட் புதுசாக வரும்போதே அது வந்த உடனே நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக வீடியோ போட்டிருப்போம். கம்யூனிட்டி, வாட்ஸ்அப் கம்யூனிட்டினா என்னன்னு சொல்லிட்டு வேணும்னா அதோட லிங்க்கை கூட டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேங்களா, அது என்னன்னு கூட நீங்கள் பார்த்துட்டு. இப்போது நம்ம வாட்ஸ்அப்பில் நான் தனியாக ஒரு பெரிய கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதில் வந்து எல்லாம் நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுற விதமாக அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் யூடியூப் அப்டேட்ஸ் எல்லாமே நான் அங்கே சொல்கிறேன். டெலகிராம் சேனலும் இருக்குது, பட் ஆனால் நம்ம இங்கே மெயினாக நிறைய பேர் டெலகிராம் கூட இல்லாமலாம் இருப்பீங்க. சில வாட்ஸ்அப்பில் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அங்கே வந்து என்ன டெக் நியூஸ் ஏதாச்சும் முக்கியமான டெக் நியூஸ்லாம் தருவேன். அங்கே வந்து நீங்கள் ரிப்ளை வாய்ஸ் நோட்லாம் போட முடியாது, ஜஸ்ட்டு நான் மட்டும் தான் அதில் மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். அட்மின் கார்டு மெசேஜ் மட்டும்தான் அது. ஓகேங்களா, அது வந்து கம்யூனிட்டி. கம்யூனிட்டினா என்னென்னு உங்களுக்கே தெரியும், ஒரு கம்யூனிட்டியில் பல குரூப் ஆட் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான். நீங்கள் அந்த கம்யூனிட்டியில் இருந்தாலே போதும், உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் நாங்கள் சொல்லுவோம். நம்ம யூடியூப் சேனலை பற்றி அப்டேட்ஸ் எல்லாமே அங்கே மெயினாக அதிகமாக வரும். அப்புறம் ஏதாவது டெக் நியூஸ், ஆன்லைன் கோர்ஸ், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட நாங்கள் ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஓகேங்களா, அந்த லிங்கை கிளிக் பண்ணால் க்ரோமில் போய்ட்டு வாட்ஸ்அப்பில் போதான்னு பாருங்கள். சப்போஸ் வாட்ஸ்அப்பில் போகலேன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் தரேன். ஓகேங்களா, என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தயவுசெய்து அந்த நம்பர் வச்சு கால் மட்டும் யாரும் பண்ணுறாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் வாட்ஸ்அப்பில் இது மாதிரி எனக்கு கம்யூனிட்டி லிங்க் வேணும் ஜஸ்ட்டு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை போடுங்க, நான் வந்து உங்களுக்கு நான் லிங்க்கை சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, யாரும் கால் மட்டும் பண்ணுறாதீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஏன்னா நான் எப்போ பிஸியாக இருப்பேன் சில டைமில், சொன்னால் எனக்கு கால் அதிகமாக வரக்கூடாது. ஸோ அதனால் நான் அதனால் நான் நம்பர் தரேன். ஓகேங்களா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் தட்டி விட்ருங்க, எனக்கு இது மாதிரி லிங்க் வேணும். சப்போஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற லிங்க் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் நம்பர், நான் வந்து நம்பரையும் கொடுத்துட்றேன், பக்கத்தில் என் நம்பரையும் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் மெசேஜ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ. ஸோ இதான் நான் முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் லாஸ்ட்டில். எனக்கு வந்து அந்த கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும்னு காசு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஏன்னா டெக் குரூப் என்ன ஆரம்பிக்கல,
அதனால் டெக் கம்யூனிட்டி மாதிரி ஆரம்பிச்சிட்டேன், ஓகேங்களா. ஸோ அதில் வந்து எல்லா நிறைய பிளைண்ட் விஷயங்களும் பேடு, ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிடணும். நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே நான் அங்கே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஒன்று, நான் போடுற வீடியோஸ் எல்லாமே டக்கு நாங்கள் லிங்காக கொடுத்துருவேன், யூடியூப் லிங்கோ கொடுத்துருவேன். அந்த எந்த பொருளும் அந்த ஆப்போட ஏபிக்கோ ஏபிக்கே சாரி தப்பா சொல்கிறேன் ஏபிக்கே இல்லைன்னா ப்ளே ஸ்டோர் லிங்காக கூட நான் அங்கேயே நான் கொடுத்துருவோம், ஓகேங்களா. என் வீடியோ யூடியூப் லிங்க், அதுக்கு கீழே வந்து அந்த ஆப்போட லிங்க்கு கூட நான் கொடுத்துருவேன், ஓகேங்களா. அதனால தான் நான் மூச்சு பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா எனக்குன்னு டெக் குரூப் எதுவும் இல்லை, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நான் இந்த கம்யூனிட்டி ஆரம்பித்தேன். கம்யூனிட்டியில் ப்ரைவசியும் இருக்குது, இதுக்காக ஆரம்பித்த காரணமே ப்ரைவசிக்காக தான். யாரும் நம்பர் எடுக்க முடியாது, எடுத்தாலும் அட்மின் நம்பர் மட்டும் தான் எடுக்க முடியும், ஓகேங்களா. அதனால தான் நான் கம்யூனிட்டி இது ஆரம்பிச்சிருக்கேன். நான் லிங்க் தரேன், ஏன்னா அந்த லிங்க் கொடுத்தா டிஸ்கிரிப்ஷன் ஒரு ரெண்டு நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரீசெட் ஆகிடுமா என்னென்னு தெரியல எனக்கு கரெக்டாக. அதனால் தான் நான் லிங்க் கொடுக்க கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் லிங்க்கோ தரேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நம்பர் மெயினாக தரேன், ஓகேங்களா. லிங்க் தரணுன்னே நான் நம்பர் நான் கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ திருப்பி சொல்கிறேன், யாரும் கால் மட்டும் பண்ணுறாதீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்றைக்கான வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வந்திருக்கு, எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஃபர்மேஷன் ஃபார் விஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா.